குட் பேட் அக்லி இது தான் நம்ம ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அஜித்குமார் நடிக்கிற படத்தோட டைட்டில் இப்போ இந்த டைட்டில் கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸ்ட் ஈஸ்ட்வுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நடித்து வெளிவந்த அந்த கௌபாய் படமான குட் பேட் அக்லி இந்த படம் தான் ஞாபகம் வரும் ஏன்னா இந்த படத்தோட தீ இருந்து ஸ்கிரீன் ஸ்டைல இருந்து அவர் சுருட்டு குடிக்கிற ஸ்டைலருந்து கண்ணு சூடுற ஸ்டைலருந்து ஸ்டைல இருந்து எல்லாமே வேற லெவலில் தெரிக்க விடுமே அதுவும் நைன்டி ஸ்கிட்ஸு எயிட்டிஸ் கிட்ஸு இவங்களோட ஃபேவரட் படமாச்சே அப்படிங்கிறதான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த படத்தோட டைட்டிலை நம்ம ஆதிக்கு அப்படியே ஆட்டையை போட்டார் அப்படின்னு பார்த்தா ஏப்பா அந்த படம் ஒரு தடவை மட்டும் வந்து டைட்டிலாக வரல இப்போ அந்த டைட்டிலை வேறு சில படங்களுக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா மலையாள படம் வந்து ஒன்று வந்துச்சு அதாவது மேக்னா ராஜும் நம்ம ஸ்ரீஜித் விஜயும் நடித்த ஒரு படத்துக்கு வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த டைட்டில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி கவ்வாய் படம் வந்துச்சு நம்ம க்ளின் டி ஷூட்டு இப்போ மலையாள படம் அடுத்ததாக மூணாவதான் தமிழில் இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ ஒரு தடவை அந்த டைட்டிலில் படம் வந்தாவே பார்த்திங்கன்னா காப்பி அந்த படத்தோட கதையவே இதுக்கு வச்சுட்டாங்க டைட்டில் கூட சொந்தமாக யோசிக்க துப்பு இல்லை அப்படிலாம் வந்து பயங்கரமாக கழுவி ஊற்றுவாங்க ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் ரெண்டு மூணு படங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததாலேயே பார்த்தீங்கன்னா ஆதிக்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சாங்க குறிப்பாக ஆதிக்கு அஜித் குமாரோட படமாக அப்படின்னு பொறாமையில் புழுங்குறவங்களை பூரா பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இஷ்யூ வச்சு அவரை வந்து தொடர்ந்து டம்மியாக பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது டைட்டிலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பைரேஷன் தான் அவ்வளோதான் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அதுதான் உள்ளே கொண்டு வந்த ஆடியன்ஸுக்கு எப்படி ரெண்டரை நேரம் பொழுதுபோக்க வைக்கணும் அவங்கள எப்படி என்கேஜிங்காக வச்சுருக்கணுங்கிற அந்த திரைக்கதை மேஜிக் தெரிஞ்சால் போதும் அது நம்ம ஆதிக்குக்கு மார்க் ஆண்டனி திருஷா அல்ல நயன்தாரா இந்த ரெண்டு படங்களின் மூலமே செம்மையாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த குட் பேட் அக்லி இந்த டைட்டில் விஷயலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த படத்தில் என்ன மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கவாரு அதுவும் நம்ம தலை அஜித்துக்கு அப்படிங்கிற தான் இப்போ முக்கியம் அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாத அவரை வந்து திட்டுறது தப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்ல வர்றது